இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூங்காம மோனரமான மதுரை வந்தாச்சு. மதுரை மாடு தமிழ்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் எங்கே ட்ரை பண்ண போகிறேன்னு. ஆல்ரெடி நம்ம வந்து மதுரையிலேருந்து முக்கியமான ரூட்ஸ் தான் கவர் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ரூட்டு ட்ரை பண்ணோம் மங்களூர் வரைக்கும். அதை தொடர்ந்து அந்த ஏரியா பக்கம் மறுபடியும் போகணும்னு ஆசைப்பட்டு மறுபடியும் வந்தாச்சு மதுரைக்கு. எஸ், இந்த ரூட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரளா பக்கம் போயிடுவோம். ஆமாங்க. ஸோ நம்ம கண்ணூர் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபேமஸான ஆப்ரேட்டரு கேஎஸ்ஆர்டிசி கண்ணூர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஜேர்னி இந்த மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு, 4:52 ஆகிடுச்சு, 108 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம வண்டி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ அதான் அந்த வண்டி கண்ணூர் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டில் தான் நிற்குது. இதோட இந்த பக்கம் பார்த்தீங்களா எஸ்டிசி நிற்குது. எப்போவுமே இங்கே தான் நிற்பாங்க, சென்னை பெங்களூருக்கு. பட் சூப்பர் லக்ஸரி பஸ் பார்த்துட்ருக்கேன் இல்லையா. இது ஆந்திரப்பிரதேசோடது ஏபிஎஸ்ஆர்டிசி திருப்பதி காலகஸ்திலேருந்து திருப்பதி வழியாக மதுரைக்கு வந்து போயிட்டுருக்கல அந்த வண்டி தான் அது. நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். யாரும் பார்க்கலாம், காசு தரம் பாருங்கள். நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸுக்கு போகலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் குருவை மீட் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ணூர் டிலக்ஸ் ஏர் பஸ். ஸோ பஸ்ஸை பாருங்கள். இதான் வந்து பஸ்ஸோட முன்புற தோற்றம். கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டு கவுட் ஆஃப் கேரளா. ஸோ ரொம்ப நாள் ஆசைங்க, அதாவது ரொம்ப நாள் ஆசைன்னு என்ன சொல்கிறது, ரெண்டு பஸ்ஸையும் ட்ரை பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மங்களூர், அப்புறம் தென் கண்ணூர். ரெண்டு பஸ்ஸுமே வந்து கொஞ்சம் லாங்காக வந்துட்டுருக்காங்க. நம்ம மங்களூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம். வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் பிடிச்சி நினைக்கிறேன் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரெண்டு போட்டால் போட்டிருக்கோம். அதனை தொடர்ந்து இந்த கண்ணூர் வந்து கண்ணூர் பஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதே மதுரையிலேருந்து கண்ணூர் வழி பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், இது பழனி நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கோழிக்கூடுன்னு தெரில, பழக்கடம் தெரில. இதுதான் கோழிக்கூடு. ஆ, கரெக்டுங்களா? இது எங்கே போகணும்னு தெரில, பொள்ளாச்சியாக இருக்குமோ, சரியாக தெரில எனக்கு. லைலண்ட் இன்ஜினுங்க. ஓகே, சரி. ஸோ மதுரைக்கு நிறையா கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துட்டு போகிறாங்க. அதில் வந்து லாங்கஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான். ஸோ கண்ணூர்லேருந்து மதுரை வரக்கூடிய கேரளா வண்டி தான் லாங்கஸ்ட் பஸ்ஸு. மற்ற பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300, 380 அந்த மாதிரி போய்டும். எறணாகுளம் வந்து வருது, அது பார்த்துப்பீங்க. நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒன்று இருக்கு முன்னாடி. அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எறணாகுளம் வருது. அது வந்து ஸ்விஃப்ட் கிடையாது, ஃபாஸ்ட் பேசஞ்சரு. அதே மாதிரி கொல்லத்துலேருந்து வருது, அப்புறம் திருவள்ளூர்லேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி பஸ்லாமே ஃபாஸ்ட் பேசஞ்சர் வந்துருக்கு. பட் கண்ணூர்லேருந்து வரக்கூடிய பஸ் மட்டும்தான் ஸ்விஃப்ட்டில் வர்றாங்க, ஸ்விஃப்ட் பஸ் அதுக்கான கேப். இதுக்கு ஆல்ரெடி வந்து பாஸ் பேசம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஒன் இயருக்கு முன்னாடி வந்து பஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ஸ்விஃப்ட் விட்டாங்க. ஸ்விஃப்ட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரூட் சொல்லிடுறேன். ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, பெருந்தல்மன்னா, மலப்புரம், தலசேரி, கோழிக்கூடு, தலசேரி, ஃபைனலாக வந்து கண்ணூர் போய் சேருவோம். ஸோ டேங்க் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ், 4:55. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, 6 நிமிஷம் எக்ஸாக்டாக சொல்ல போகிறாங்க. 5:01 சொல்லியிருக்காங்க. கைஸ், பஸ்ஸுக்கு உள்ளே போகலாம். சேட்டா, உன் பேர்? சைலி.
கண்ணூரா? கண்ணூர் சிட்டி தான். ஓகே, நீங்கள் டிரைவர்? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு பஸ் எப்படி? கலெக்ஷன் எல்லாம் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. கண்ணூரில் ஒரு வண்டி தான் இருக்குது? ஒரு வண்டி தான். எப்போ டிமாண்ட் இருக்கும்? சீசன் டைம்லாம் புக்கிங்கா? எப்போவுமே எப்படியும் ஒரு 50% புக் ஆகிடும். ஸோ மேஜர் ஹால்டே இங்கே எங்கேயா ஸ்டாப் பண்ணுவீங்க சாப்பாடு? நைட்டு உதுமல்பேட்டு. உதுமல்பேட்டு, கீர்த்தி ஹோட்டல். ஆ, கீர்த்தி ஹோட்டல் அங்கே தான். எப்போ மலையாளி ஹோட்டல்? மலையாளி ஹோட்டா? ஓகே ஓகே ஓகே. ராவிலே 4 மணியா? கண்ணூர். கண்ணூர். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எப்போ மாறுவீங்க? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க வண்டி பஸ்ஸு காடி, இப்போ சேஞ்ச் பண்ணுவீங்க? ரெஸ்ட் ரூம். டைம்லாம் இல்லை, எப்போ மாதிரி உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம உள்ளே வரலாம். தலைவர் வந்தார் வண்டிக்கு. ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள். ஸ்விஃப்ட் ஃபஸ்ட்டே நான் வந்து ஸ்விஃப்டில் ட்ராவல் பண்ண போகிறேன், எதுவும் நான் ட்ரை பண்ண கிடையாது. ஸோ கேமராலாம் இருக்குது, லேலண்ட் இன்ஜினு, பெல் சிஸ்டம் இருக்குது, நான் கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ 2+2 தாங்க அது. எஸ்சிடிசி எப்படியும் அதே மாதிரி தான். சீட்லாம் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதான் எமர்ஜென்சி எக்ஸிட்டு. இப்போ சேஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்படியே கால் வைக்கிறதுக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஓப்பன் ஆக கூட விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃபாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஸோ நம்ம சீட் இதாங்க, 2. ஸோ விண்டோ சீட் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஆனால் அது கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் வலைய ஓல்டு வண்டி ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து ஒரு சில இடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சீட் பாருங்கள், நம்ம வண்டி மாதிரி தான், எஸ்சிடிஸ் மாதிரி தான். சீட்டை பார்ப்போம். ரைட், கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ண அப்போ தான் போகுது. ஓகே, இதான் மேக்ஸிமம். ஸோ பஸ் எடுத்துட்டாங்க பாருங்கள். அஞ்சு 3 நம்ம மதுரை மாட்டுத்தாவணத்தில் கிளம்பிட்டோம் கண்ணூர் நோக்கி. சீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, கொஞ்சம் குஷன் கிடையாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்டு தாங்க, செமி ஸ்லீப்பர், அது மட்டும் ப்ளஸ் பாயிண்ட், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மதுரையில் வெயில் பயங்கரமாக இருக்குது. பட் எங்கள் ஊர் ராமநாடு சைடு பார்த்தீங்கன்னா செம மலைங்க. மலையோடு தான் வந்தேன், ஆனால் பரமக்குடி பக்கம் மழை கிடையாது, இங்கே செம்மையாக வெயில் இருக்கு. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஏறுறவங்க ஒரு 10 பேர் தான் இருப்போம் நினைக்கிறேன், 3, 6, 7 10 பேர் தான், என்னோடய சேர்த்து 10-11 பேர் இருப்போம். மேபி அந்த வேலை ஏறலாம், புக் பண்ணிருக்கலாம் தெரியல, ஏன்னா வந்து கேரளாவில் முக்கியமான ஊர்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போது பாலக்காடு போகுது, அப்புறம் பாலக்காடு தாண்டி உங்களுக்கு வந்து மலப்புரம், அப்புறம் காளிக்கட்டு, கோழிக்கோடு, தலசேரி, இது கூட நிறையா சின்ன சின்ன ஊர்லாம் இருக்குது. மேட்டுப்பாளையம் சிவங்க பஸ் கிராஸ் ஆகி போயிட்டு பாருங்க, TN 38. டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேன், ஆஸ் யூஸ்வலாக கேஎஸ்ஆர்டிசி ஆப்பில் போய் புக் பண்ணிட்டேன். டிக்கெட் ஃபேர் வந்து மதுரையிலேருந்து கண்ணூர் வரைக்கும் 644 ரூபா, அது இன்டர்நெட் சார்ஜு, ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜெலாம் சேர்த்து 644 ரூபா. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 470 வரும், 460-470 வரும். ஸோ 470 கிலோமீட்டர், 644 ரூபா டிக்கெட் ஃபேர் மதுரையிலேருந்து கண்ணூர் வரைக்கும். மதுரையில் தாங்க நான் சொல்கிறேன் ஸ்பெஷலான விஷயம், அது மதுரைக்கு மட்டும்தான் ஆல் சவுத் இந்தியாவில் உள்ள கார்பரேஷன் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போது தமிழ்நாடு ஓகே, ஏசிடிசி வருது, டிடிசி வருது, கர்நாடகாவிலேருந்து மங்களூர்லேருந்து வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வருது, இப்போ கேஎஸ்ஆர்டிசி அப்ளை பண்ணுறாங்க. ஆந்திராவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஸ் வந்துட்டுருக்கு, அது காமிச்சா இல்லையா, ஸ்ரீ காளகாசிலேருந்து மதுரைக்கு வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி வருது, கேரளாவிலேருந்து உங்களுக்கு கண்ணூர் வருது, எர்ணாகுளம் வருது, அப்புறம் கொல்லம் வருது, திருவள்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் உள்ள எல்லா கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பஸ்ஸஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க.
சவுத்தில் ஓகேங்களா, மதுரைக்கு மட்டும்தான் வந்துருக்காரு, எந்த ஊருக்கும் வரல. டெஸ்டினேஷன் இது போக பார்த்தீங்கன்னா வயா பாண்டிச்சேரி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக போகக்கூடிய இருக்குது. இப்போ நாகர்கோவில் போகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த வண்டி தான் போகும். பாண்டிச்சேரியிலேருந்து நாகர்கோவில் போகிற வண்டி வந்து மதுரை வழியாக தான் போகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸும் வந்துட்டு தான் போதீங்க. அந்த பிரிவேஜ் மதுரை கிடச்சிருக்கு. பாலை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாலை வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாலம் கிடையாது, ஃப்ளைஓவர் கிடையாது, இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதனால இங்கே டிராஃபிக் ஆகுது. பூரிப்பாளையத்துலேருந்து சிவகங்கை 47 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அது தப்புங்க, கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 55 கிலோமீட்டர் இல்லை 60 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து மினிமம் பார்த்தா கூட. கொடைக்கானல் 116 போட்டிருக்காங்க, திண்டுக்கல் 66. மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரம்மாண்டமாக இருக்குது. திருநெல்வேலி திருப்பூர் திருநெல்வேலி வண்டி பிஆர்சி மதுரை கார்பரேஷன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வைகா தொழிலாக போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் பாருங்கள், தண்ணி நிறையா போய்ட்டுருக்குங்க, நல்லா மழை பெய்யுது சுற்றி. ஸோ தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ, தண்ணி நிறையா போய்ட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா வைகா இருக்கு மேலே ரயில்வே மேம்பாலம். இந்த கண்ணூர் பஸ் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் போகாது ஓகேங்களா, இது தத்தநேரி மெயின் ரோட் வழியாக போய்ட்டுருக்காங்க. ஸோ ஆரப்பாளையம் ஸ்டாப்பிங்கில் வண்டி போகாது. ஸோ நீங்கள் வந்து மாட்டுத்தாவணி தான் உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுக்கு பாத்திமா காலேஜ் இருக்கும். ஸோ மங்களூர் பஸ் அதே தான், அதுவும் ஆரப்பாளையம் போல். ஸோ இதுதான் பிரதான சாலை ஆரப்பாளையத்துக்கு. நம்ம வந்து புதுசுலி இப்படி தான் வருவோம். ஸோ ஷிஃப்ட் பஸ்ஸு அப்படி தத்தநேரி வந்து வழியாக வந்து அப்படியே போகுது. அருப்புக்கோட்டை கோயம்புத்தூர் பஸ் போகுது. இதுதான் பாத்திமா காலேஜ், பாத்திமா காலேஜ் ஒரு லேண்ட்மார்க். அது பாத்திமா காலேஜ் தான் லேண்ட்மார்க்கு. இங்கே தான் லாங் ரூட் பஸ்லாம் ஸ்டாப் இருக்கும். நான் இங்கே எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ காம்படிஷன் எக்ஸாம் எழுதும் போதெலாம் இங்கே எழுதியிருக்கேன் இந்த காலேஜில். டைம் பார்த்திங்கன்னா 5:42, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா பாருங்க, சமயநல்லூர் யூஸ் பண்ணியிருக்கோம், மதுரை மாவட்டம் சமயநல்லூர். ஸோ ஃபோர் வீலர் நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். நீ வேகத்தை பார்க்கலாம், பஸ்ஸோட வேகண்டி போகிறாங்கன்னு. மதுரை பக்கம்லாம் வந்துன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு, விவசாயம் பண்ணுறாங்க, தோட்டங்கள், பேக்ட்ராப்பில் மலைகள் பாருங்க. பழனி இங்கேருந்து 109 கிலோமீட்டர். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டிஎஸ் டோல் பிளாசா டோல் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஃபைஸ் இப்போ நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். திண்டுக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கோம். ரைட்டில் பார்த்திங்கன்னா சிட்டி தெரியும். நம்ம பஸ் வந்து திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போகாது, பஸ் ஸ்டாண்ட் போகாது, பைபாஸ் தான். அப்படியே பைபாஸ் எடுத்து லெஃப்டில் போயிடும் டுபேட்ஸ் பள்ளி நோக்கி. திண்டுக்கல் பைபாஸில் ஃபஸ்ட்டு ரோடு லெஃப்டில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகலாம். நீங்கள் வத்தலகுண்டு, கொடைக்கானல், தேனி, பெரியகுளம்லாம் இந்த ரோட்லாம் போகணும். திண்டுக்கல் சிட்டி ஸோ இங்கேருந்து நமக்கு டைவர்ஷன் இருக்குது. நேராக போனால் கரூர், நம்ம லெஃப்டில் போகிறோம் பழனி நோக்கி, பழனி பொள்ளாச்சி. பார்சல் போகுது கண்ணூருக்கு. திண்டுக்கல் டைம் பாருங்க 6:41. பழனி 54, பொள்ளாச்சி 122, கோயம்புத்தூர் 161. திண்டுக்கல்லேருந்து டிஸ்டன்ஸ் பாருங்க 76-75. புதுச்சத்திரம் போயிட்டு இருக்கோம் கைஸ். அங்கே பாருங்க செம்பட்டி வழியாக வர வண்டி பாலை விளந்துட்டு இருக்கு. நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்க பஸ் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போகிறது. மதுரையிலேருந்து மதுரை கோவை காஞ்சிபுரம் வழியாக மேட்டுப்பாளையம். ஆமாம், டிராஃபிக் அது பாருங்க ஆப்போசிட்லும் போகுது மேட்டுப்பாளையம் மதுரை வண்டி. இந்த பாலம் வேலை நடந்துருக்கனால ரோடும் மோசமாக இருக்குது, பஸ்ஸுலாம் ஸ்லோவாகிட்டுருக்கு. ஒட்டஞ்சத்திரம் 3 கிலோமீட்டருக்கு. ஸோ ஒட்டஞ்சத்திரம் நெருங்கிட்டோம். சூப்பராக லைட்லாம் அழகாக இருக்குல்ல, தேசிய கொடி கலர். ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். டயத்தை பாருங்க 7:25. ஒட்டஞ்சத்திரம் ஸோ நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம். பல்லடம், கோயம்புத்தூர், திருப்பூர். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்கு, ரயில்வே கிராசிங், திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பலக்கல் லைன். 2-3 இடத்துல வந்து கிராஸ் ஆகிட்டுருக்கு. தூரத்தில் பாருங்கள் பழனி ஹில்ஸ் தெரியுதான் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் பழனி ஹில்ஸ், பழனி மலை.
கல்லணையிலேருந்து நீங்கள் கொடைக்கானல் போனால் இதான் ரூட்டு, இதான் வழி பாருங்கள், மேலே போட்டு கொடுப்பாங்க. வேட்டு கொடைக்கானல் 66 கிலோமீட்டர் பழனியிலேருந்து கொடைக்கானல். பழனி மட்டும் இல்லை, நீங்கள் கோயம்புத்தூர், உடுமலை, திருப்பூர் அந்த ஊர்லேருந்து வரும்போது நீங்கள் இப்படி தான் போகணும். சத்தியமங்கலம் எல்லாமே இதான் ஸ்டார்ட்டு உங்களுக்கு பழனிக்கு. இடும்பன் மலை செல்லும் வழி புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. பழனி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் பருண் ஹாஸ்பிட்டல், வெல்கம் டு பழனி. பழனிக்கு வந்தாச்சு, இது ரெண்டாவது டைம் நமக்கு. ஆல்ரெடி நம்ம பழனியிலேருந்து பழக்கம் ட்ரை பண்ணோம், பழனி ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்தோம். இது போக மதுரை டு பழனி வீடியோ கூட இருக்குது, இன்னும் உங்களுக்கு வரல. ஸோ ஸ்லோலி வந்துடும் உங்களுக்கு. அப்படியே பழனி மலையை பாருங்கள், நைட்டிலாம் சூப்பராக இருக்குங்க. ஓம் முருகா. ஸோ டைம் பாருங்கள், 8 ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு மதுரையிலேருந்து பழனிக்கு. பொள்ளாச்சி மதுரவண்டி கேளவண்டிக்கு பாருங்கள், திருச்சூர் வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி பண்ணி ஏறிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அந்த கோயிலுக்கு வந்துருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வண்டி பழனியோடு கிலோமீட்டர் இருக்குது. நமக்கு முன்னாடி போகிற தேவாரம் வண்டி, கோயம்புத்தூர் தேவாரம். லாஸ்ட் டைம் பார்த்தோம், கவர் பண்ணோம், பழனி பஸ் ஸ்டாண்ட் எடுக்கும்போது இந்த வண்டி இருந்துச்சு. காரைக்குடி போகிற வண்டி இது, காரைக்குடி பழனி, கடலூர் பழனி, இதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ். இப்போ அழகாக தெரியுதா பழனி ஹில்ஸ் பாருங்களேன் கைஸ். பழனி தாண்டி ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது, கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெயின் வந்துருக்கு நினைக்கிறேன். ட்ரெயின் சவுண்டு இருக்கு பாருங்க, வந்துக்கிட்டு இருக்கு. பேசஞ்சர் ட்ரெயினை தெரில, கோயம்புத்தூர் ட்ரெயினாக, கோயம்புத்தூர் மதுரை நினைக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் எந்த ட்ரெயின்னு. பழனியில் வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 8:17 கிராஸ் ஆகிட்ருக்கு. சூப்பரான ரோடுங்க, பழனி தாண்டி பைபாஸ்லேயே போயிட்டுருக்கோம் நான்குழிச்சாலையில். பொள்ளாச்சிக்கு 52 கிலோமீட்டர் இருக்கு. ஸ்பீடை பாருங்க கைஸ், பழனி தாண்டி போயிட்டுருக்கோம் டுவேர்ட்ஸ் பொள்ளாச்சி நோக்கி. சூப்பரான என்ஹெச்சில் போயிட்டு அப்படியே கட் பண்ணி உடுமலைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ உடுமலை நெருங்கிட்டோம். எட்டம்பது டைம் கண்ணூர். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் பிரேக்கு ஹோட்டல் நியூ கீர்த்தியில் பாட்டிருக்காங்க. இதான் நம்ம பஸ் இது. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குமா, நம்ம குயிக்காக போய் சாப்பிட்றலாம். ஹோட்டல் கீர்த்தி, இங்கே தான் மோஸ்ட்லி இந்த வண்டி நிப்பாட்டுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மலையாளி ஹோட்டலாம், மலையாளி ஹோட்டல் இங்கே வச்சுருக்காங்க. ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இட்லி இட்லாம் கிடையாது, சப்பாத்தி புரோட்டா ரோஸ்ட்டு. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா திருச்சூர் வண்டி, அந்த வண்டி நினைக்கிறேன். எஸ் அதான், பழனியிலேருந்து திருச்சூர் போகிற வண்டி, கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் பேசஞ்சர் வண்டி.
மலையாளி ஹோட்டலில் இருக்க பார்த்து பாட்டுறாங்கல்ல. ஒரு மணிக்கு சாப்பிட்டது வீட்டில் பசிச்சிருச்சு, ஸோ ரோஸ்ட் தரக்கில் ஒரு புரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் முடிச்சே வந்தாச்சு. இன்னும் நம்ம பஸ் கண்டக்டர் டிரைவர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு புரோட்டா ஒரு ரோஸ்ட் சாப்பிட்டேன், நெய் ரோஸ்ட்டு சாப்பிடவே முடியலங்க, அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்புறமெல்லாம் அந்த சைஸ் பெருசாக இருந்துச்சு, பாதி கூட சாப்பிட முடியல அந்தளவுக்கு பசியோடு வந்தேன். ஆனால் ஒரு பரோட்டா பாதி ரோஸ்ட்லேயே முடிஞ்சு வச்சு ஓகே தான். அது வந்து மலையாளி ஹோட்டலு, ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு வச்சுருந்தாங்க, ஸோ வந்தாச்சு. இங்கே அடுத்து டுவேஸ் பொள்ளாச்சி அப்படியே போகின்றேன், மலப்புரம் காலிகட் ஃபைனலாக நம்ம கண்ணூர் போய் சேருவோம். ஸோ வாங்க, உடுமலை நெருங்கிட்டோம். இப்போ லைட்டாக துருள் விழுந்துட்டுருக்கு, ஹெவி கிடையாது, சும்மா லைட்டாக துருள். டைம் பாருங்கள், 9:25 விடுமலை. உள்ளே போக மாட்டாங்க, வெளியில் நிற்கிறாங்க பஸ்டாண்டுக்கு போகல, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேலாம் போகல. உடுமலையிலேருந்து நீங்கள் மூணார் போனால் இதான் ரூட்டு, இங்கேருந்து 88 கிலோமீட்டர் மூணார். மலையை பார்த்தீங்களா, செம்ம தண்ணிங்க. பொள்ளாச்சிக்கு முன்னாடி சரியான தண்ணி, மழை பெஞ்சு நல்லா பெஞ்சிருக்கு மழை. பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டோம், இப்போ டைம் பாருங்கள், 10:10. ஸோ 5 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. மதுரையிலேருந்து பொள்ளாச்சி ரீச் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் 5 நிமிஷம் ஆச்சு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட், செம்ம கூட்டங்க. நிறைய பேர் பஸ்ஸில் அமர்ந்துருக்காங்க, பாலக்காடுக்கு வண்டி இல்லை. பாருங்க இந்த பக்கம் திருச்சூர் வண்டி தான் போச்சு, இப்போ பாலக்காடுக்கு வண்டி இல்லை. கூட்டமாகிடுச்சு, எப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க. கோபாலபுரம் வந்திருக்கோம், இப்போ தமிழ்நாடு செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து காலிக்கட் 151 கிலோமீட்டர், கொல்ஜம் வர 8 கிலோமீட்டர். வெல்கம் டு கேரளா, கேரளா பார்டருக்குள்ள தாச்சு. கோபாலபுரம் கேரளா, பாலக்காடு முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்ட். கைஸ் இப்போ நம்ம பாலக்காடு தானே போயிட்டுருக்கோம், நேரம் 11:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இயர்லி மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். இப்போ வந்துருக்கு நம்ம ஊர் பார்த்திங்கன்னா பெருந்தல் மண்ணம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ரூட்டு, இப்போ தான் டிரைவரே மாறியிருக்காங்க.
இவர் தான் மதுரையிலேருந்து இந்த பெருந்தமலை வரைக்கும் ஓட்டி வந்திருக்காரு. அவர் தான் மாதிரி இருக்கார் கண்டக்டர். மலப்புரம் டைதா பாருங்க. கேரளாவின் மிகப்பெரிய மூன்றாவது மாநகராட்சி காலிகட் பீச் ஐட்டம் காலிகட் கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்ட் காலிகட் இல்லை கோழிக்கூடு சொல்லுவோம். பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், வரிசையாக பஸ் குட்டி கிடக்கு. டைம் பாருங்கள், 2:25. கொல்லப்படி நீங்கள் பார்த்துட்டு நம்ம வண்டி மதுரை டு கண்ணூர் அந்த பக்கம் மங்களாபுரம் மங்களாபுரம் புதுவாருங்க. மங்களாபுரம் கோட்டயம் திருச்சூர் கோழிக்கூடு காசர்கோடு காலிக்கட்டில் 10 நிமிஷம் வண்டி நிற்கிது. சின்ன டீ சாப்பிட்டு நான் நல்லாவும் கண்ணூர் நோக்கி போயிட்டுருக்கோம். அவர் வந்து அந்த வே வந்துட்டுருக்கார் மதுரையிலேருந்து நம்மளோட. ரெண்டு 2:40 காலிகட்லேருந்து நம்ம பஸ் கிளம்பிகிட்ருக்கு கண்ணூர் நோக்கி பிளாட்ஃபார்ம் 5லேருந்து. செம்ம டிராஃபிக்காகுது பையொலி பக்கத்தில். பையொலி ரெக்வஸ்ட்டில் வந்திருக்கோம். ரோடு தர வேண்டும் என்று போட்டிருக்கோம். ஆங்குழி சாலை வர வர 10 நிமிஷமாக ஸ்லோவாகி போயிட்டுருக்கோம். இப்போ டைமே பார்த்தீங்கன்னா 3:57 நாலாப்பு. நான் லேட்டப்போ தான் பேசிடுறோம் நினைக்கிறேன்.
நேராக பாருங்கள், லெஃப்டில் மங்களூர் தலசேரி போகிறது. தலசேரி ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பாருங்கள், 4:50:52. பிரைவேட் பஸ்ஸஸ் நிறைய நிற்குது. சரி, நம்ம டிலே தான் போயிட்டுருக்கோம். 3:35 நம்ம அங்கே ரீச் ஆகிருக்கணும் கண்ணூர். பட் இங்கேயே பார்த்திங்கன்னா 5 மணி ஆச்சு. மழை பெஞ்சிட்ருக்கு, அது மாதிரி ரோடு ஒர்க்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு, டிராஃபிக் இதனால் ஆனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். வெல்கம் டு கண்ணூர். இப்போது நம்ம கண்ணூர் சிட்டி ரீச் பண்ணிட்டோம். கேரளாவுடைய நார்த்து மலபார் ரீஜன் கண்ணூர். இங்கேருந்து 100 கிலோமீட்டரில் நம்ம கர்நாடகா ரீச் பண்ணிடலாம். கண்ணூரை பார்த்தீங்கன்னா கண்ணனூர்னு சொல்கிறாங்க. ஊட்டியிலோட பார்த்தேன், நம்ம பஸ் கண்ணனூர்னு போட்டிருந்தாங்க. கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். நம்மளுடைய மதுரை டு கண்ணூர் பஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளை சேஃபாக இறக்கி விட்டாங்க. பாருங்கள், 5:30 ஆயிடுச்சு. ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம் மதுரையிலேருந்து கண்ணூர் வரைக்கும். ஸோ அப்போ மங்களூர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோமோ, கம்ப்ளீட் பண்ணோமோ சக்ஸஸ்ஃபுல்லாக, அகெயின் இந்த ஜேர்னி எப்படியாவது கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. வந்து சூப்பராக ட்ரை பண்ணியாச்சு. டைம் காமிச்சிருப்பேன், 5:25 வந்தோம். ஸோ 5:25 ரீச் பண்ணிட்டோம் கண்ணூர். அங்கே 5:04 எடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5:25. 3:35 தான் அரைவல் கண்ணூர். பட் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு, ரோடு சரியில்லை, ரோடு போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, அதனாலே ஒன்றொன்றும் டிலே ஆகிடுச்சு. சமூகம் எப்படியோ வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நார்த் கேரளா. ஸோ கோழிக்கோடு, காளிக்கட்டு, மங்களூர், காசர்கோடு, நார்த் கேரளாவில் இருக்குது, பாலக்காடு இல்லாமல். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 160 கிலோமீட்டர் தான் மங்களாபுரம் மங்களூர். ஸோ இங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி மங்களூர் கேஎஸ்ஆர்டிசியில் போனோம் இல்லையா, அது கொஞ்சம் லாங்கு, நீங்கள் எப்படி கேரளாவிலேயே போனால் சீக்கிரம் போயிடலாம் சொன்னாங்க. அது கரெக்டு தான், சீக்கிரம் போயிடலாம். ஆனால் பஸ்ஸில் போனால் சீக்கிரம் போக முடியுமா தெரியல. ஏன்னா நான் கேட்டேன், நம்ம இங்கே உள்ளாள்கிட்ட கேட்டேன், பஸ்ஸில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி கூட ஆகுமா, அவ்வளோ முன்னே ரோடு மோசமாக இருக்கான்னு தெரியல. ட்ரெயினில் போனால் 3 ஹவர்ஸ் ஆகுமா. ஸோ 5:30 வந்தோம், ட்ரெயினில் போனால் 9 மணிக்குள்ள போயிடலாம். பஸ்ஸில் போனால் கண்டிப்பாக மதியம் ஆகிடுமா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம போனதும் மதியம் தான் போயிடுச்சு, அந்த 12 மணிக்கு. இப்போ இங்கேருந்து போனால் கூட உங்களுக்கு அந்த டைமில் வந்துன்னு சொல்கிறாங்க.
தெரில எக்ஸாக்டாக நம்ம ட்ரை பண்ணல, பட்டு கண்ணூர் வரைக்கும் வந்து சூப்பராக வந்தாச்சு. ரோடு நல்லா தான், ஒன்று அட்வான்ஸாக வந்துருக்கலாம், 3:30 வந்துருக்கலாம், பட்டு வர முடியல. ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஓவரால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, டேயில் வந்துருந்தோம் வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த ரூட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றேன், இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. பாலக்காடு வரைக்கும் வந்துட்டுருக்கோம், பட்டு பாலக்காடு தாண்டி காலிக்கட் பார்த்திங்கன்னா ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கமாக வந்துருந்தோம், மற்றபடி எனக்கு பரிச்சயம் கிடையாது. ஸோ அது கூட புதுசு தான் எனக்கு. கண்ணூர்லாம் முதல் தடவை வரேன், கண்ணூர் எப்படி இருக்குன்னே தெரியாது. சூப்பரான சிட்டி இது. டெய்லி வந்திருந்தா நிச்சயமாக சூப்பராக இருக்கும். அந்த சீனிக்கு வியூ பாயிண்ட்டு, ஹில்ஸு, அந்த ஆறுகள், மலைகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ நைட்டு வரனால நம்மளுக்கு ஓவரால் பார்த்துருக்க முடியாது. ஸோ பார்க்கலாம், இன் ஃபியூச்சரில் டெய்லி வாய்ப்பு இருந்தால் கவர் பண்ணுவோம். இதான் கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட், பார்த்துக்கோங்க. இதோடு இந்த கண்ணூர் ட்ரிப்பை முடிச்சுக்கலாம், மீண்டும் சூப்பரான சந்திக்கலாம். அடிக்கடி தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.